ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட், அதாவது 14th அக்டோபரோட நிஃப்டி மூமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கேன்னு தெரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம், அது தவிர்த்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூஸும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நாங்கள் நிஃப்டியோட வியூ வந்து கொடுத்துருந்தோம், அரௌண்ட் 10:20 AM கொடுத்துட்டோம். அந்த வியூவும் வந்து 100% அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்கில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ரெகுலராக இது மாதிரி ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் அஸ் வெல் அஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணி அந்த ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாளைக்கு மூமெண்ட் என்னென்னு பார்க்கும்போது, பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 17,123, இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 17,087, ஹை பார்த்திங்கன்னா 17,112, லோ பார்த்திங்கன்னா 16,956, கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 17,014 இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெகட்டிவாக 109 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து காலையில் 10:20 வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் என்னோடய வியூ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன், நேத்தோட க்ளோஸை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணேன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 16,950 வரைக்கும் போகும்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். 16,950 வரைக்கும் போகும்னு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த டைமில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 17,042 to 17,050 ட்ரேட் ஆகிட்டு இருந்த டைம், ஓகேங்களா? அதனால் அதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் நிஃப்டி ஆஸ் ட்ரேடிங் அட் 17,040 to 17,050. எதை வச்சு இந்த இது கொடுத்தேன்னா, இன்றைக்கி நீங்கள் நல்லா அதாவது மார்க்கெட் ட்ரேட் பண்ணவங்க கிளியராக தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் ஆன 17,123 இன்றைக்கி பிரேக் ஆகலை. இன்றைக்கி ஓட ஓப்பன் பாருங்கள் 17,087, ஹை பார்த்திங்கன்னா 17,112. ஸோ ஓப்பனும் ஆகியும் நேத்தோட க்ளோஸை பிரேக் ஆகாததுனால 90% வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு. இது கிளியர் இன்ஃபர்மேஷன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் அது இறங்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம், இறங்கிட்டே இருக்குது. அந்த செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அந்த மெசேஜ் பாஸ் பண்ணேன். இது கரெக்டாக இன்றைக்கி காலையில் 10:20 நம்ம கொடுத்ததுலேருந்து கீழே இறங்குச்சு, கரெக்டுங்களா? அங்கேருந்து நம்ம சொன்ன லெவல் என்னது, 16,950 வரைக்கும் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். அங்கே போய் டெலகிராமில் போய் பாருங்கள். ஆனால் கரெக்டாக லோ வந்து எவ்வளோ போச்சு, 16,956. நான் சொன்னதில் ஒரு 6 பாயிண்ட் தப்பிடுச்சு, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நச்சுன்னு 16,950 தான் போயிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 40 பாயிண்ட் புக் பண்ணியிருக்கலாம், 100% 40 பாயிண்ட் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் சொன்னதாக டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பார்க்கலைன்னா கூட, நான் வந்து நேற்று வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே சொல்லியிருந்தேன், 16,950 சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? வீடியோ இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நேற்று வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நேற்று நான் கொடுத்தது 16,950 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தா, செகண்ட் சப்போர்ட் வந்து 16,870 கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டாக 950 அந்த சப்போர்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்துச்சு ஹை. அதை கிட்டத்தட்ட 17,078 அது 17,074 வரைக்கும் வந்தது. அங்கேருந்து ஒரு 120 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலே மூமெண்ட் கொடுத்தது, நம்ம சொன்ன சப்போர்ட் வந்து நான் சொன்ன சப்போர்ட். ஸோ இன்கேஸ் டெலகிராமில் நம்ம பார்க்கலனா கூட நான் சொன்ன சப்போர்ட் வந்து வாங்கியிருந்தா கூட மினிமம் வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். மினிமம் 2000 இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன்று நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தோ இல்லை நான் சொல்லியிருந்த சப்போர்ட் லெவலை வச்சோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ப்ராஃபிட் புக் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்ட்டு. ஸோ நம்மளோட அக்யூரசி 100%ன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 17,017 க்ளோஸ் ஆச்சு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கேண்டிலோட அப்பர் எண்டு வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆகும். அதாவது 17,130 வந்து நம்மளுக்கு நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஜெர்க் எடுத்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் கீழே தான் வந்திருக்கு. ஸோ 17,130 வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் நாளைக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 17,265 வந்து நம்மளுக்கு செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் பின் பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா 14/10/2022. ஓகேங்களா? நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 17,132 lakh ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா 17,265 ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு க்ரூஷியல் லெவல் பார்த்திங்கன்னா 17,132 பிரேக் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? சார் அதே நோட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ட் ஒன் பார்த்திங்கன்னா 17,132. எதுக்காக 132 கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸே இன்றைக்கி பிரேக் பண்ணல. ஓகேங்களா? இன்னையோட ஹையே பார்த்திங்கன்னா 17,112 தான் போயிருக்கு. ஸோ நான் வந்து 17,130-132 ரேஞ்சை வந்து நான் ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக, அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 17,265 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னும் ஏன்னா அந்த 16,950 வந்து தொடர்ந்து நான் 2-3 நாளாக வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து அதே சப்போர்ட்டை வந்து திருப்பி வந்து நம்ம அதே மென்ஷன் பண்ணிக்கணும். சிக்ஸ்டீன் வந்து திருப்பியும் வந்து நாளைக்கும் அதுதான் க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ், 16,870. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் வந்து நாளைக்கு இந்த இடம் வந்து நாளைக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னா சப்போர்ட் ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா 16,950 டிஃபால்ட்டாக அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 16,870 ஆக்ட் ஆகும். ஏன்னா சப்போர்ட் ரெண்டும் ஏன்னா அந்த இடமே வந்து தான் பவுன்ஸ் ஆயிருக்கு, அதனால் சப்போர்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக வந்து சப்போர்ட் ஒன் 16,950, சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 16,870 ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்னான 17,132, அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்னான 16,950. ஓகேங்களா? இது ரெண்டும் க்ரூஷியல். ஓகேங்களா? இந்த ரெண்டு இடம் முக்கியமான இடம். ஸோ இந்த லெவல் ஒன்று 17,132 அந்த 140 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்டெபிளைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லைனா அங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லைனா 950 இன்றைக்கி மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு பை ஆப்ஷன் போகலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 30-40 points. நான் சொல்கிறது எப்பயுமே வந்து ஒரு நாளைக்கு 1,500 2,000 ஒரு லாட் ட்ரேடு. ஓகேங்களா? அதுவும் நம்ம லெவலில் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து 2,000 ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு 1 hour நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போட்டுறேன், அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.